அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு சில தடங்கல்கள் காரணமாக நேரலை தாமதமானதற்கு வருத்தம் தெரிவித்தவனாக என்னுடைய தலைப்பிற்குள்ளாக நுழைகின்றேன். நம்முடைய நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இந்தியாவில் ஏற்பட்டதற்கு பின்னர், பல மாநிலங்களிலும் பாஜகவுடைய ஆட்சி ஏற்பட்டதற்கு பின்னர், இந்தியாவில் வகுப்புவாத சக்திகளுடைய நிலை, மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிலை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். குறிப்பாக தேர்தலுடைய காலகட்டங்கள் வந்தால், தேர்தலுடைய காலகட்டங்களில் இவர்களுடைய விஷமும் வெறியும் அதிகரிப்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். இந்தியா இனப்படுகொலைக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றது என்று இன்றைக்கு உலகளாவிய இனப்படுகொலைகளை படித்தவர்கள், அதை பற்றிய முன்னெச்சரிக்கைகளை செய்தவர்கள் கூறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமோபோபியா என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த வெறி உணர்வு அதிகரித்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்களுடைய அடையாளங்களோடு ஒருவித அச்ச உணர்வு அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மாதம் ஒரு நிகழ்வு, வாரம் ஒரு நிகழ்வு என்று சிறுபான்மையினர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பை, அந்த பின்னணியில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஹிஜாப் குறித்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள், ஹிஜாப் குறித்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவைத்தான் நமக்கு காட்டுகின்றன. டிசம்பர் மாதத்துடைய இறுதியில் உடுப்பியுடைய கவர்மெண்ட் பியு காலேஜில் படித்து கொண்டிருந்த 6 மாணவிகள் கல்லூரியிலிருந்து வெளியாக்கப்படுகின்றார்கள். கல்லூரிக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. அந்த மாணவிகள் கல்லூரியுடைய கேட்டிலே வந்து நின்று கொண்டு உள்ளே அனுமதிப்பதற்காக வேண்டுகோள் விடுத்தாலும், கல்லூரி நிர்வாகமும் ஆசிரியர்களும் பிரின்சிபாலும் எல்லாம் அதற்கு ஒத்துழைக்காமல் அந்த மாணவிகளை வெளியே நிறுத்துகின்றார்கள். அந்த மாணவிகள் செய்த தவறு என்ன? அவர்கள் 6 பேரும் தங்களுடைய சீருடைகளை அணிந்து, சீருடைகளோடு ஒத்த நிறத்தில் தங்களுடைய தலை முக்காடுகளையும் அணிந்து, ஹிஜாப் அணிந்து வருகின்றார்கள் என்கின்ற ஒரே குற்றத்திற்காக அந்த மாணவிகள் கல்லூரியிலிருந்து தனியே நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்தோம். இந்த நிலை பல்வேறு ஊடகங்களிலே, முதலாவதாக சிறுபான்மையினர்கள் நடத்தக்கூடிய மக்தூப் மீடியா என்கின்ற அந்த ஊடகத்தின் வாயிலாக வெளிக்கொணரப்பட்டு ஊடகங்களிலே பேசும் பொருளாக மாறுகின்றது. ஊடகங்களில் ஹிஜாப் அணிந்து கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் வரக்கூடாது என்கின்ற கருத்தும், ஹிஜாபின் காரணமாக பள்ளிக்கூடத்திலே பெண்கள் கல்வி கற்பதற்கான அனுமதி மறுக்கப்படக்கூடாது என்கின்ற விவாதங்கள் இந்தியாவுடைய தொலைக்காட்சிகளிலே தொடர்ந்து நிகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவுடைய ஊடகத்தில் இந்த செய்தி ஒரு பேசும் பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து உடுப்பியுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் கர்நாடகாவுடைய இன்னொரு பிரபல நகரமாக இருக்கக்கூடிய குந்தாபுரா, குந்தாபுராவுடைய கவர்மெண்ட் ஜூனியர் கல்லூரியிலும்
இதே நிகழ்வு ஏற்படுகின்றது. அங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 26 மாணவிகள் கல்லூரியிலிருந்து வெளியாக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. நீங்கள் ஹிஜாபை துறந்து வந்தால் மட்டும் கல்வி கற்பதற்காக இங்கே வாருங்கள், இல்லை என்றால் கல்வி கற்பதற்கு கல்லூரியிலே உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அனுமதி மறுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சிக்மங்களா, இதற்கு எதிராக பல்வேறு இந்த மாணவிகள் கல்லூரிகளுக்கு வெளியே நின்று கொண்டு தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், இதுவரை ஹிஜாப் அணிந்து வந்த எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி தொடர்ந்து தரப்பட வேண்டும், 2 மாதங்களில் இறுதி பரீட்சையை சந்திக்கக்கூடிய இந்த நிலையில் இதுபோன்ற ஒரு நிலைப்பாடை கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடாது, எங்களுடைய மார்க்க சட்டத்துடைய அடிப்படையில் எங்களுக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கருத்துக்களை முன்வைத்து மாணவிகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். கல்லூரிக்கு வெளியே அமருகின்றார்கள். பெரும் போராட்டங்கள் நடைபெறவில்லை, கல்லூரிக்கு வெளியே எங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி கல்லூரிக்கு வெளியே அவர்கள் அமருகின்றார்கள். இதற்கு பின்னர் பல பகுதிகளிலும் நாம் இதற்கு ஹிஜாபிற்கு எதிரான ஒரு புதிய போராட்டத்தை நாம் பார்த்தோம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ஆல் இந்தியா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று அழைக்கப்படக்கூடிய ஏபிவிபி உடைய மாணவர்கள் ஹிஜாப் அணிந்து பெண்கள், முஸ்லிம் பெண்கள் கல்லூரிக்குள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் காவி ஷால் அணிந்து வருவதற்கான அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும், நாங்கள் கல்லூரிகளுக்கு காவி ஷால் அணிந்து வருவோம் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்து ஒவ்வொரு கல்லூரியிலும் 100 கணக்கான மாணவர்கள் அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய ஒரு சில மாணவர்களோடு வெளியாட்களும் இணைந்து ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை நடத்தியதை நாம் பார்த்தோம். இது இந்தியாவிலே தொடர்கதையாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அடிப்படையில் இது தொடர்கதையாக மாறுகின்றது? முஸ்லிம்கள் தங்களுடைய குடியுரிமைக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை நடத்துகின்றோம், எங்களுடைய குடியுரிமை பாதிக்கப்படுகின்றது, முஸ்லிம்களுக்கு எதிராக சிஏஏ என்கிற சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்றது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திற்கு மாற்றமாக இந்தியா அனுமதித்திருக்கக்கூடிய ஏற்றிருக்கக்கூடிய மதசார்பின்மைக்கு மாற்றமான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கின்றது, இதற்கு எதிராக முஸ்லிம்கள் திரண்டு போராடக்கூடிய மதசார்பின்மையுடைய ஆதரவாளர்கள் திரண்டு போராடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்தோம். அந்த போராட்டம் அதனுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஷாஹீன் பாகுகள் இந்தியாவில் பல பகுதிகளிலும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மறுபுறம் ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தை பார்த்தோம். சிஏஏக்கு ஆதரவான போராட்டம் என்கின்ற பெயரில் ஒரு புதிய போராட்டத்தை வடிவமைத்து அதன் மூலமாக வகுப்பு கலவரமாக அதை மாற்றி டில்லியிலே பலருடைய உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்காவ் என்கின்ற பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஹரியானாவை சார்ந்த குர்காவ் என்கின்ற பகுதி, அந்த பகுதியிலே குர்காவ் என்கின்ற அந்த பகுதியிலே முஸ்லிம்களுக்கு ஜும்மா தொழுகை நடத்துவதற்காக அரசு ஒரு சில பகுதிகளை அனுமதிக்கின்றது. அந்த பகுதியிலே அங்கே பணிபுரியக்கூடியவர்கள் குர்காவ் என்கின்ற அந்த பகுதியை பொறுத்தவரையிலே அது நேஷனல் கேபிட்டல் ரீஜன் NCRஐ சார்ந்ததாக இருப்பதால் அங்கு பலரும் பணிபுரிகின்றார்கள். அவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக அரசே அனுமதிக்கக்கூடிய ஒரு சில பொது இடங்களிலே வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவது வழக்கம். அவ்வாறு தொழுகைக்காக வரக்கூடிய நபர்கள், தொழுகைக்காக வரக்கூடிய முஸ்லிம்களை கெராவோ செய்து காவி தீவிரவாதிகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய இடங்களிலே அவர்கள் ஆக்கிரமித்து அங்கே வந்து கோவர்தன பூஜா நடத்துகின்றார்கள், ஹனுமன் சலிசா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பாடலை பாடுகின்றார்கள். இவ்வாறு முஸ்லிம்களுடைய தொழுகைக்கு இடையூறு ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். தற்போது ஹிஜாபிற்காக முஸ்லிம்கள் போராடக்கூடிய இந்த நேரத்தில் ஹிஜாப் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தை முன்வைத்து முஸ்லிம்கள் போராடக்கூடிய இந்த நேரத்தில், முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராடக்கூடிய அந்த நேரத்திலும் காவி ஷால்களை அணிந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வகுப்பு வாத விஷம் புகட்டப்படுகின்றது. இன்றைக்கு
முஸ்லிம்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக பெரும்பான்மை சமூகத்தை மாற்றுவதில் காவி தீவிரவாதிகள் ஒரு அளவுக்கு வெற்றி கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. நாம் வாழக்கூடிய நம்முடைய நாட்டுடைய நிலையை சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே கடந்த 50 ஆண்டு காலங்களில் நாம் சந்தித்த மிக பெரும் வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த 50 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியா சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியா சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சுகாதாரம் இந்தியாவுடைய மிகப்பெரியதொரு பிரச்சனையாக மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நோயின் காரணமாக பல லட்சம் மக்கள், கொரோனாவுடைய காரணமாக ஆக்சிஜன் இல்லாத நிலையில் பல லட்சம் மக்கள் உயிரிழந்ததை நாம் பார்த்தோம். சிறு தொழில்கள் எல்லாம் சிறுக சிறுக இல்லாமல் ஆவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழில் நிறுவனங்கள் பூட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய அடித்தட்டிலே வாழக்கூடிய 50% மக்களுடைய பொருளாதாரமும், இந்தியாவுடைய மேல்தட்டிலே இருக்கக்கூடிய 5 பேருடைய பொருளாதாரமும் சமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலே ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான அந்த வேற்றுமை வித்தியாசம் அதிகரித்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். பொருளாதார அடிப்படையில் 5 பேர் இந்தியாவுடைய பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய 5 பேர், அவர்களுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய பொதுமக்களிலே 50% பொதுமக்களுடைய பொருளாதாரமும் சமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பணக்காரர்கள் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏழைகள் ஏழைகளாக அழிந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள், இந்தியாவுடைய மக்களுடைய நிலையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அனைத்தையும் இழந்தாலும் முஸ்லிம் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் ஒன்று சேரக்கூடிய சமூகமாக பெரும்பான்மை சமூகம் மாறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது நமக்கு? அனைத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, வேலை வாய்ப்பில்லை என்றால் பரவாயில்லை, உயிரை இழந்தால் பரவாயில்லை, செல்வம் இல்லை என்றால் பரவாயில்லை, அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றோம் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தை, அந்த வெறுப்புணர்வு அந்த அளவுக்கு வடநாடுகளிலே புகட்டப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னர் கர்நாடகாவுடைய நிலையும் இதற்கு சிறிது கூட மாற்றமில்லை என்கின்ற அடிப்படையிலே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஹிஜாபுடைய விஷயத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய அரசியல் சாசனம், டாக்டர் அம்பேத்கர் வடிவமைத்த இந்தியாவுடைய அரசியல் சாசனம் ஒரு உரிமையை மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது. ஆர்டிகிள் 25 சொல்லுகின்றது, ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், அதாவது மனசாட்சியுடைய அடிப்படையில் செயல்படுவதற்கான உரிமை. த ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் Religion to all citizens. இந்த நாட்டுடைய குடிமக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய உடனறிக்கு உகந்ததாகப்படக்கூடிய சமய நம்பிக்கையை கொள்ளவும், சுதந்திரமாக அதை பின்பற்றவும், அது மக்களுக்கு அதனுடைய உண்மையை எடுத்துச் சொல்வதற்குமான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த உரிமை மத ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவன் விரும்பக்கூடிய மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், அந்த மதத்தை பின்பற்றுவதற்கும், அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்குமான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கின்றது. ஹிஜாபை பொறுத்தவரையில் அது ஒரு போராட்டத்திற்கான ஆயுதம் அல்ல, ஹிஜாபை பொறுத்தவரையில் அது ஒரு அலங்காரம் அல்ல, ஹிஜாபை பொறுத்தவரையில் அது மார்க்க அடிப்படையிலான பெண்கள் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிக்கக்கூடிய இஸ்லாமிய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ஹிஜாபுக்காக போராடக்கூடியவர்கள் ஆண்கள் அல்ல, ஹிஜாபுக்காக போராடக்கூடியவர்கள் எங்களுடைய மத அடிப்படையில் எங்களை வாழ விடுங்கள் என்று போராடக்கூடியவர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள், ஆண்கள் போராடவில்லை. இந்த போராட்டம் பெண்களுடைய போராட்டமாக இருக்கின்றது.
எங்களுடைய மத அடிப்படையில் எங்களுடைய அரசியல் சாசனம் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய மதத்துடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கான உரிமைகள் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று பெண்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். திருக்குறானுடைய வசனம் அதை நமக்கு சொல்லித் தருகின்றது. யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வபனாதிக வநிசாயில் முஃமினீன யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك அதுنا அன் யுஃரஃப்ன ஃபலா யுஃதைன் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருவேதத்திலே சொல்கின்றான், நபியே, உம்முடைய மனைவிகளுக்கும் உம்முடைய பெண்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுடைய பெண்களுக்கும் தங்களுடைய தலை முந்தானிகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. இதன் காரணமாக அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாக இருக்கின்றது. மேலும் அல்லாஹு மிகவும் மன்னிப்பவன், கருணையுடையவன், அன்புடையவன் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். திருக்குறானுடைய கட்டளையாக இருக்கின்றது ஹிஜாப். சூரத்து நூறுடைய ஹிஜாபுடைய வசனம் இன்னும் தெளிவாக பேசுகின்றது. திருக்குறான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சில விதிமுறைகளை விதித்திருக்கின்றது. ஆண்களோடு பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது. ஆண்களுக்கு தாடி என்கின்ற ஒரு சட்டத்தை, ஒரு கடமையை முஸ்லிம் ஆண்களுக்கு விதித்திருக்கின்றது. பெண்களுக்கு ஆடையிலே ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அந்த கட்டுப்பாட்டை பின்பற்றி நடந்து இறைவனுடைய திருப்தியை பெற முயற்சி செய்கின்றார்கள். ஹிஜாப் என்பது மார்க்கத்துடைய அடிப்படையிலான ஒரு கட்டளையாக இருக்கின்றது. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய 25வது பிரிவு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை பின்பற்றுவதை விட்டும் இன்றைக்கு அரசுகள் முஸ்லிம் பெண்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜாப் மதசார்பின்மைக்கு எதிரான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஹிஜாப் மதசார்பின்மைக்கு மாற்றமான ஹிஜாப் அணிவதனால் செக்யூலர் எஜுகேஷனுக்கு, செக்யூலர் கல்விக்கு, மதசார்பற்ற கல்விக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதை போன்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுவதை பார்க்கின்றோம். பூணூல் அணிந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதால் எந்த மதசார்பின்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. பொட்டு அணிந்து கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செல்வதனால் மதசார்பின்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. பள்ளி கல்லூரிகளிலே சரஸ்வதி பூஜை நடத்துவதனால் மதசார்பின்மை பாதிக்கப்படுவதில்லை. கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்குள்ளில் கோவில்கள் இருப்பதனால் அங்கு பூஜைகள் நடப்பதனால் மதசார்பின்மை பாதிக்கப்படவில்லை. பள்ளி கல்லூரிகளிலே தீபாவளியும் கிறிஸ்துமஸும் போன்ற பண்டிகைகள் நடத்தப்படுவதனால் இந்தியாவுடைய செக்யூலரிசத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மதசார்பற்ற கல்வி முழுமையாக வழங்கப்படுகின்றது. இந்தியாவுடைய பிரதமரை பார்க்கின்றோம், பூமி பூஜை நடத்துகின்றார். அவருடைய மத வழக்கப்படி பூமி பூஜை நடத்துகின்றார். இந்தியாவுடைய செக்யூலரிசம் அப்படியே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மதசார்பற்ற இந்தியாவுடைய பாராளுமன்றங்களில் காவி உடை அணிந்த துறவிகளுடைய ஆடைகளை அணிந்தவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் இந்தியாவுடைய பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய மாநிலத்துடைய முதல்வர் காவி உடை அணிந்து, ஒரு மதத்துடைய ஆடை அணிந்து கொண்டு ஆட்சி நடத்துகின்றார். மதசார்பின்மை எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 2016வது ஆண்டு ஹரியானா மாநிலத்திலே ஜெயின் மதத்துடைய துறவி தருண் சாகர் அழைக்கப்பட்டு அங்கே ஒரு உரை நிகழ்த்துகின்றார். அவர் எந்த கோலத்திலே வந்தார் என்று நமக்கு தெரியும். உடலிலே ஒட்டு துணி இல்லாத நிலையிலே அவர் வருகின்றார். அவர் நிர்வாணமாக இருந்து உரை நிகழ்த்துகின்றார். ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு நிர்வாண துறவி அழைக்கப்பட்டு சட்டமன்றத்திலே உரை நிகழ்த்துகின்றார். சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர், அன்றைக்கு உரை நிகழ்த்தக்கூடிய கவர்னருக்கு மீது ஒரு இருக்கை அமைக்கப்பட்டு அந்த இருக்கையிலே அமர்ந்து உரை நிகழ்த்துகின்றார். இந்தியாவுடைய செக்யூலரிசம், இந்தியாவுடைய மதசார்பின்மை பாதுகாக்கப்படுகின்றது. ஆனால் முஸ்லிம்கள் ஹிஜாப் அணிந்து போராட்டம், ஹிஜாப் அணிந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்தால், ஹிஜாபோடு முஸ்லிம் பெண்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதன் காரணமாக இந்தியாவுடைய மதசார்பின்மை பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஹிஜாப் குறித்த போராட்டத்தில்
ஹிஜாப் குறித்த இந்த இந்த நிகழ்விலே கர்நாடக அரசு எடுத்திருக்கக்கூடிய மத நிலைப்பாடை பொறுத்தவரையிலே அது வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வகுப்புவாதம் தூண்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கர்நாடகாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. கர்நாடகா எஜுகேஷன் ஆக்ட் 1983 133 பிரிவிலே உட்பிரிவு 2 சுட்டிக்காட்டி யாரும் சமத்துவத்தையும் நேர்மையையும் பொது ஒழுங்கையும் பாதிக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது, சீருடைகள் கட்டாயமாக அணியப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதியை முன்னிறுத்தி கர்நாடக அரசு மக்களுக்கு ஆணை கல்லூரி பள்ளி கல்லூரிகளுக்கு ஆணையிடுகின்றது. நேற்று வரை பொது அமைதிக்கு பாதிப்பு விளைவிக்காத ஹிஜாப் இன்றைக்கு பொது அமைதிக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய சமத்துவத்திற்கு மாற்றமான நேர்மைக்கு மாற்றமான ஒரு ஆடையாக வகுப்புவாத சக்திகளால் காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த போராட்ட களத்திலே இருந்த ஒரு பெண்மணி கேட்டதை போன்று ஒரு துண்டு துணிக்காக வேண்டி இந்த அளவுக்கு வெறுப்புணர்வை நீங்கள் உமிழ வேண்டுமா? ஜனவரி 31 உடுப்பியுடைய போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளில் 5 மாணவிகள் கர்நாடகாவுடைய உச்ச நீதிமன்றத்தை அணுகுகின்றார்கள். கர்நாடகாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிக்கின்றார். ஒரு நீதிபதியாக விசாரித்து பின்னர் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மாற்றப்படுகின்றது. ரித்துராய் அஸ்வதி என்கின்ற சீஃப் ஜஸ்டிஸ், கர்நாடகாவுடைய நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா எஸ் தீக்ஷித், காசி ஜெய்பு நிசா மொஹியுத்தீன் ஆகிய 3 பேர் கொண்ட ஒரு நீதிபதிகளுடைய குழு பெஞ்ச் அதை விசாரணை செய்கின்றது. இந்த பெஞ்சுடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஆம், இந்த பெஞ்சுடைய நடவடிக்கை பாபரி மசூதி தீர்ப்பை ஒத்ததாக அமையப்போகின்றதோ இந்த தீர்ப்பு என்கின்ற அச்சத்தை இந்தியாவுடைய குடிமக்களுக்குள்ளாக ஏற்படுத்துகின்றது. பேரளவுக்கு ஒரு சிறுபான்மை நீதிபதியை போட்டுவிட்டு நாங்கள் ஏகமனதாகத்தான் ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம், இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு அனைவரும் அங்கீகரித்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்கின்ற பெயரிலே சிறுபான்மையினர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இந்திய முஸ்லிம்களுடைய மனங்களிலே எழத் தொடங்கி இருக்கின்றது. அதற்கு ஆதரவாக நேற்றைய தினம் ஒரு கட்டளையை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் தீர்ப்பு வழங்குவது வரை மத அடிப்படையிலான ஆடைகளை அணிய தடை விதித்திருக்கின்றோம் என்கின்ற இடைக்கால உத்தரவு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவிகள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு அரசியல் சாசனம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கு நீதிபதிகள் தயாராக இல்லை. மாணவிகள் சார்பில் இன்றைய தினம் நீதிபதிக்கு முன்னால் மீண்டும் வழக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த இடைக்கால உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு அந்த பெஞ்ச் அதை மீண்டும் நிராகரித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமய சார்புடைய ஆடைகள் அணிந்து தீர்ப்பு வருவது வரை பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஹிஜாபுடைய விஷயம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய மோதல்களிலே நியாயம் இருக்கின்றதா என்று பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மதத்துடைய ஆடையாக தலையிலே போடக்கூடிய ஒரு முக்காடு, போராட்ட களத்திலே இருந்த அந்த பெண்மணி சொன்னதை போன்று எ பீஸ் ஆஃப் கிளாத், ஒரு துண்டு துணி, இதன் பெயரில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த விவாதங்கள், அரசுடைய ஒருதலை பட்சமான நிலைப்பாடுகள், நீதிமன்றங்களுடைய ஒரு நியாயமில்லாத ஒரு சில இடைக்கால உத்தரவுகள், இதில் என்ன நியாயம் இருக்கின்றது? ஹிஜாபை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஹிஜாப் முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும்தான் உரியதா? இந்தியாவிலே முஸ்லிம் பெண்கள் மட்டும்தான் முக்காடிட்டு நடக்கின்றார்களா? இந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்காடிட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம் பெண்ணை மதசார்பின்மைக்கு எதிராக சொல்லக்கூடிய இந்த சமூகம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா மதங்களும் பெண்களுக்கு இதை ஒரு கட்டாயமாக கட்டாய கடமையாக விதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். முக்காடிட்டு நடக்க வேண்டிய அவசியத்தை எல்லா மதங்களும் சொல்லுகின்றன, எல்லா வேதங்களும் சொல்லுகின்றன. கொரிந்தியருடைய ஒரு கொரிந்தியர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் 1 அந்த கடிதத்திலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஜபம் பண்ணுகிற போதாவது
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையை மூடிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவள் தன் தலையை கனவீனப்படுத்துகின்றாள். அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே என்று சொல்லப்படுகின்றது. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், அவள் தன்னைக்கு ஹிஜாப் அணியவில்லை என்று சொன்னால், தலை மயிரை கத்தரித்து போக கடவுள். அவள் அவ்வாறு ஹிஜாப் அணியாமல் நடக்கின்றாள் என்று சொன்னால் அவளுடைய தலைமயிரை சிரைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடித்து கொண்டிருக்க கடவுள். தலை சிரைக்கப்பட வேண்டாம் என்று சொன்னால், அவ்வாறு சிரைக்கப்பட்டால் அது அவளுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால், அவள் தன்னுடைய முடியை அவள் தன்னுடைய தலையில் முக்காடிட்டு கொண்டு இருக்கட்டுமே என்று கொரிந்தியர்களுக்கான அந்த கடிதம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பைபிளுடைய யூத சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், திருமணமான பெண்கள் தங்களுடைய தலையை முக்காடிட்டு போர்த்தி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைக்கு ஷைத்துல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆடை தன்னுடைய தலையிலே அணிந்துதான் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. திருமணமானவர்கள், எங்களுக்கு திருமணமாகிவிட்டது, எங்களால் வெளிப்படுத்தப்படக்கூடிய முடியை கூட வேறு யாரும் பார்க்கக்கூடாது, நாங்கள் திருமணமானவர்கள் என்பதை தெரிவிப்பதற்காக பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று யூத மதம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ரிக்வேதத்தில் சொல்லப்படுகின்றது, பெண்கள் முக்காடித்து கொள்ள வேண்டும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், யாரையும் உற்று பார்க்க கூடாது என்று ரிக்வேதத்துடைய 8வது புத்தகம் சங்கீதம் 33:19 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மகாவீர் சரித்திராவிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பரசுராமன் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அந்த மகாவீர் சரித்திரா சொல்லுகின்றது. பரசுராமன் வரக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி சீதாவை பார்த்து ராமபிரான் சொல்லுகின்றார், சீதா, வரக்கூடிய பரசுராமன் நம்முடைய மூத்தவர், அவரை உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்திக்கொள். வரக்கூடிய பரசுராமன் நம்முடைய மூத்தவராக இருக்கின்ற காரணத்தினால் உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள், நீ முக்காடிட்டுக் கொள் என்று ராமன் சொல்லுவதாக மகாவீர் சரித்திராவிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. எல்லா மதங்களும் தலைக்கு முக்காடிட்டு பெண்கள் ஒரு மாடஸ்டான, ஒரு ஹானரபிளான, ஒரு நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. பியூடைய ரிசர்ச் சொல்லுகின்றது, இந்தியாவுடைய பெண்களை பற்றிய ஆய்வு நடத்தக்கூடிய அந்த பியூடைய அந்த ரிசர்ச் சொல்லுகின்றது, அந்த ஆய்வுடைய அறிக்கையாக சொல்லுகின்றது, இந்தியாவில் முக்காடிட்டு கொள்ளக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் 89% முஸ்லிம் பெண்கள் முக்காடிட்டு கொண்டு நடக்கின்றார்கள். 86% சீக்கிய பெண்கள் முக்காடித்து தங்களுடைய தலைகளை மறைத்தவர்களாக நடக்கின்றார்கள். 59% இந்து பெண்களும் தங்களுடைய தலைகளை முக்காடி கொள்பவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஹிஜாபுக்கு எதிராக அல்ல இந்த போராட்டம். தங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் முக்காடிட்டு கொண்டு நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இவர்களுடைய போராட்டம் ஹிஜாபுக்கு எதிரானதல்ல, இவர்களுடைய போராட்டம் முஸ்லிம் அடையாளங்களுக்கு எதிரானது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் புனேயில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி தன்னுடைய நண்பனோடு சென்று கொண்டிருந்த மொஹிசின் ஷேக், அவனுடைய தலையில் தொப்பி இருந்தது தான் அவன் செய்த தவறு. அங்கே குண்டர்களால், காவி தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நமக்கு தெரியும். ட்ரெயினிலே பயணம் செய்த டெல்லிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹரியானா என்று நினைக்கிற அந்த மாநிலத்துடைய மாணவன் ஜுனைத், சிறுவயது மாணவன், குர்ஆனை மனனம் செய்த அந்த மாணவன் தலையில் தொப்பி அணிந்திருந்தான் என்ற காரணம்தான் அவன் முஸ்லீமாக அடையாளம் காட்டப்பட்டான் என்கின்ற காரணம் அடித்து கொல்லப்பட்டான். காபிகளுடைய கோபம் என்பது முஸ்லிம்களுடைய அடையாளத்தோடு இருக்கின்றது. முஸ்லிம்கள் இந்த அடையாளத்தோடு தான் இவர்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளங்களை இழக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளத்தை பாதுகாத்து தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதை இவர்கள் வெறுக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய அடையாளத்துக்கு எதிராக இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் விளங்க வேண்டும். இந்த போராட்டத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது?
தொடர்ந்து நடைபெறக்கூடிய அடக்குமுறைகளை எவ்வாறு எதிர்கொள்வது, மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு எங்கிருந்து நாம் பெறுவது, முஸ்லிம் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதற்கான வழியை சகோதரி முஸ்கான் காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஒற்றை வார்த்தை, ஒரு ஒற்றை வாக்கியம் இன்றைக்கு உலகை உலுக்கி போட்டிருக்கின்றது. அந்த வாக்கியம் உலகை திரும்பி பார்க்க செய்திருக்கின்றது. அந்த ஒரு வாக்கியம் நூறுக்கணக்கான ஆண்கள் காவி ஷாலும் அணிந்து தன்னை நோக்கி ஓடி வரக்கூடிய நேரத்தில், ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தோடு ஓடி வரக்கூடிய அந்த இடத்தில் அவர்களை தைரியமாக எதிர்கொண்டு அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று நம்முடைய சகோதரி முஸ்கான் எழுப்பிய அந்த கோஷம் என்னுடைய மனதிலே அச்சம் ஏற்பட்டது. அவர்கள் ஓடி வருவதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனதில் அச்சம் ஏற்பட்ட போது என்னுடைய அச்சத்திற்கு மாற்றாக அதற்கு மருந்தாக என்னுடைய இறைவனுடைய நாமத்தை நான் சுதித்தேன். என்னுடைய அச்சம் பறந்து போனதென்று அந்த பெண்மணி தைரியமாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு அக்பர் என்று சொன்ன அந்த வாக்கியம் உலகை திரும்பி பார்க்க செய்திருக்கின்றது. நூறுக்கணக்கான நாகரீகமற்ற விலங்குகளுக்கு ஒப்பான ஆடவர்கள் ஓடி வரக்கூடிய நேரத்தில் அவர்களை தைரியமாக எதிர்கொண்டு அல்லாஹு அக்பர் என்று முழங்கிய அந்த பெண்மணி, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருடைய வேதத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். 31வது அத்தியாயத்துடைய 173வது வசனம், அல்லதீன காலலஹும் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலூ ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லதீன காலலஹும் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும், மக்களில் சிலர் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், திடமாக மக்கள் உங்களோடு போரிடுவதற்காக திரண்டு விட்டார்கள், மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களோடு போர் செய்வதற்காக திரண்டு நிற்கின்றார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில், அவ்வாறு சொன்ன மாத்திரத்திலே அவ்வாறு அச்சுறுத்தப்பட்ட அந்த நேரத்தில் அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவ்வாறு அந்த வாக்கியம், மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், உங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட போது, அச்சுறுத்தப்பட்ட போது, அந்த அச்சுறுத்தல் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. வக்காலு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற அந்த வசனம் நமக்கு வழிகாட்டுகின்றது. சகோதரி முஸ்கான் அந்த வசனத்துடைய திறந்த புத்தகமாக, சிறந்த உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வடநாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் கொலைகள், முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்படக்கூடிய நிலை, எதிர்கொள்ள தெரியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஒற்றை வார்த்தையிலே ஒரு உதாரணத்தை அந்த பெண்மணி காட்டியிருக்கின்றார். நெஞ்சுரத்தோடு நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டாக வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த நாடு நமக்கும் சொந்தமான நாடு, நமக்கு மட்டும் சொந்தமான நாடல்ல, நமக்கும் சொந்தமான நாடு. எப்படி பெரும்பான்மை சமூகத்திற்கு சொந்தமான நாடாக இருக்கின்றதோ, அதை போன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் எல்லாம் சொந்தமான நாடு. இந்த நாட்டிற்கு, நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்களில், இரத்தம் சிந்தியவர்களில் 10% விட அதிகம் தியாகம் செய்தவர்கள் நாம். அந்த எண்ணத்தோடு தான் இந்த போராட்டத்தை நாம் அணுகியாக வேண்டும், இந்த பிரச்சனையை நாம் அணுகியாக வேண்டும். வகுப்புவாத சக்திகள் விஷம் சீற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் நெஞ்சுரத்தோடு உறுதியோடு திருக்குறானுடைய வழிகாட்டுதலோடு எதிர்கொண்டாக வேண்டும். பாரதி பாடக்கூடிய நேரத்தில் சொல்லுவான், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதி சொன்னதை போன்று, பாதகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இவர்களை கண்டு நாம் பயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று இவர்களை நேரடியாக நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம். இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய உள்ளாக தங்களுடைய இதயங்களுக்குள்ளாக இறங்கி சென்று ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? முஸ்லிம் சமூகம் என்று சொன்னால் முஸ்லிம் என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையுடைய அடிப்படையில் ஒன்று சேரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் மத்திய பிரதேசத்தையும் மகாராஷ்டிராவையும் அதுபோன்று கர்நாடகாவையும் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு வார்டில் கூட ஒன்று சேர முடியாத ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறியிருக்கின்றது. ஒவ்வொரு வார்டுகளிலும் பல முனை போட்டிகள், மாமனும் மச்சானும் சகோதரனும் சகோதரனும் எதிரும் புதிருமாக நின்று போராடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வார்டு அளவில் கூட ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று சொன்னால், இந்த அடக்குமுறைக்கு எதிராக நீந்தி இந்த அடக்குமுறையுடைய இந்த நதியை நீந்தி கரையேற வேண்டும் என்று சொன்னால், ஆம், அந்த ஒற்றை வார்த்தை தேவை. அல்லாஹு அக்பர் என்கின்ற அல்லாஹுடைய நாமத்துடைய அடிப்படையில் ஈமானோடு போராடினால்தான் வெற்றி கொள்ள முடியும் என்பதை சகோதரி முஸ்கா நமக்கு காட்டியிருக்கின்றாள். ஹிஜாபுக்கான போராட்டம் தொடரக்கூடிய போராட்டம், தோற்று புறமுது ஓடக்கூடிய போராட்டம் அல்ல இது. நமக்கு நம்முடைய மத உரிமை, நம்முடைய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலுக்கு எதிராக எத்தனை பேர் திரண்டு வந்தாலும், எத்தனை தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலும், அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடத்தான் போகின்றோம். ஆனால் அந்த போராட்டத்திற்கு நெஞ்சுறுதியுடைய அவசியம் இருக்கின்றது. முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒற்றுமை தேவை இருக்கின்றது. நாம் ஈமானுடைய அடிப்படையில் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த சமூகம் அதற்கு தயாராக வேண்டும். சகோதரி முஸ்கானுடைய அந்த செயல்பாட்டிலிருந்து முன்னுதாரணத்தை பெற வேண்டும். அல்லாஹுடைய நாமத்துடைய அடிப்படையில் நாம் ஒன்று சேர வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் காவிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். இதற்கு முன்னரும் பல போராட்டங்களை சந்தித்த ஒரு சமூகம் நாம். பல போராட்டங்களையும் எதிர்நீச்சல் கொண்டவர்கள் செய்தவர் எதிர்நீச்சல் செய்தவர்கள் நாம். நாம் தோற்று புறமுதுகுட்டோடுபவர்கள் அல்ல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹிஜாபுடைய விஷயத்துடைய பின்னணியை நாம் பார்த்தோம். முஸ்லிம் என்கின்ற அடையாளம் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அதற்கு சாதகமாக நம்முடைய அடையாளங்களை இழப்பதற்கு நாம் தயாராகின்றோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல நிலைப்பாடல்ல. நம்முடைய அடையாளங்களை பேணக்கூடியவர்களாக, எதிர்நீச்சலிடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் தான் இருக்கா? சரி, நிறுத்திடும். யாரு போடு, முடிச்ச முடிக்கல நீ கட் பண்ணலையா?